அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் நாம் சட்டங்களுக்கு கட்டுப்படும் பொழுது அல்லாஹ்வின் சட்டத்தை நிலைநாட்டுவது சிரமமாக உள்ளது. உதாரணமாக நாம் கோர்ட்டுக்கு போகிறோம் அல்லது சில கொள்ளை கொலை போன்ற விஷயங்களில் தீர்வு தேடி நீதம் தேடி கோர்ட்டுக்கு செல்கின்றோம், அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல புரிஞ்சுங்க, நம்ம இந்தியாவில் வாழும் பொழுது ஷரியத்துடைய சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, இந்தியாவினுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது. ஷரியத்துடைய சட்டத்தை பொறுத்தவரைலாம் அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அதற்காக நம்ம எந்த விலை கொண்டாலும் கொடுக்கலாம், அதுக்கான என்ன வேணாலும் தியாகம் பண்ணலாம், எதை வேண்டுமானாலும் பலி கொடுத்து ஷரியத் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மூமின் நிலையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம சில விஷயங்களில் வந்து இந்தியாவோட சட்டத்தை இயக்க வேண்டியிருக்குதே கேட்க வேண்டியிருக்குது. உதாரணமாக ஓட்டு போடுறது, சில கொலை கொள்ளை போன்ற ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்திய நீதிமன்றங்களிலே நாம் தீர்வு தேடி செல்வது, இது போன்ற விஷயங்களிலே எதுவரை இந்திய சட்டங்கள் ஷரியத்துடைய சட்டங்களுக்கு முரண்படாதோ அதுவரை நாம் இந்திய சட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது தவறல்ல. இந்திய சட்டங்கள் கட்டுப்படுவதல்ல, கட்டுப்படுவது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மட்டும்தான், வழிபடுவது அல்லாஹ்வை மட்டும்தான், கட்டுப்படுவது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மட்டும்தான், ஷரிய சட்டத்துக்கு மட்டும்தான். இந்திய சட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஷரியத்திற்கு முரண்படாத வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம், தப்பு இல்லை. இதில் நீங்க எல்லா சட்டங்களும் எடுக்கலாம். இது ஒரு பொது கானூன், ஒரு பொது சட்டம். எப்படி சொன்னா ஷரியத்து தான் பின்பற்ற வேண்டும், ஷரியத்தை தான் ஃபாலோ பண்ணணும். பின்பற்றுவதற்கும் ஃபாலோ செய்வதற்கும் நிறைவேற்றப்படுவதற்கும் வரவேற்கப்படுவதற்கும் தகுதியான ஒரே சட்டம் அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டம் தான். இந்தியாவில் மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள், இது மனிதர்களுடைய தேவைகளுக்காக இயற்றப்பட்டது. தேவைகளுக்காக இயற்றப்பட்ட சட்டத்தை தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், எதுவரை அது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாகாத வரை. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமா ஒரு ஷரியத்துடைய சட்டம் வறுமையானால், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா ஒரு இந்திய சட்டம் வறுமையானால், அந்த இந்திய சட்டத்தை நம்ம கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஷரியத்தை தான் ஃபாலோ பண்ணணும்.